குழு நண்பர்களுக்கு வணக்கம். நம்மவும் இதுவும் வந்து திரு தர்மராஜ் அவங்களோட இடத்துல எடுத்த பதிவு தான். தோட்ட மேற்பார்வையாளர் திரு ஐயப்பன் அவங்க இருக்காங்க. அவங்களால தான் இந்த தோட்டம் உயிரோடு இருக்குது, அல்லது நம்ம நினச்சது மாதிரி செய்ய முடியுது. தர்மராஜை விட அவருடைய பங்களிப்பு தான் மிக முக்கியமானது. அந்த வகையில் இவருக்கு வந்து நம்ம மாணவ இளைஞர் கூட்டமைப்பே தமிழர் வேளாண்மை துறையை வந்து அவருக்கு வந்து நன்றி செலுத்தணும்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மளுடைய நோக்கங்கள் எதவோ அதை அப்படியே ஒரு இம்மி பிசகாமல் செய்கிற ஒரு உண்மையான ஒரு பங்களிப்பார், ஒரு உழைப்பாளின்னு சொல்கிறத விட ஒரு பங்களிப்பு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்களே செய்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு உயிர். இதெல்லாம் வந்து வாழுங்காலத்திலே பெருமைப்படுத்தணும். ஏன்னா உழைப்பாளி வந்து உழைக்கும் போது பெருமைப்படுத்தாமல் செத்ததுக்கப்புறம் மாலை போகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அந்த மாதிரியான ஒரு உண்மையான உழைப்பாளி. இது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, விதை நடவு பயிர்கண். ஏன்னா வந்து ஒட்டுக்கண்ணுங்கிறது வந்து ஒரு கிளையிலேருந்து எடுத்து ஒட்டுனா அது கிளைக்குள்ள அறிவு தான் இருக்கும். ஒரு மனிதன் வந்து முழு மனிதனாக இருந்து அவனுடைய முழுமை பெற்ற உயிரணுக்கள்லேருந்து உற்பத்தி செய்கிறது தான் முழு அறிவோடு இருக்கும். ஒரு கால்லையோ கையிலேருந்து ஒரு செல்லு எடுத்து உற்பத்தி பண்ணால் அதில் உள்ள அறிவு மட்டும்தான் இருக்கும் இல்லையா. அந்த காலுக்குள்ள அறிவு தான் காலுக்கு இருக்கும், கண்ணுக்குள்ள அறிவு தான் கண்ணுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பகுதி பொருள்லேருந்தோ பகுதி பொருள் ஒரு உடலுடைய பகுதி உறுப்புலேருந்தோ எடுத்து ஒரு ஒட்டுக்கண்ணை உற்பத்தி பண்ணால் அது முழு வளர்ச்சி அடைஞ்சு பெற்ற கண்ணுக்குரிய அறிவு அதில் இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வந்து விதையிலேருந்து எடுத்து போட்ட மாங்கன்று சரியா, தர்மராஜ் இடத்துல விதையிலேருந்து எடுத்து போட்ட மாங்கன்று பலாக்கண்ணு எல்லாமே இங்கே இருக்குது சரியா. இது வந்துட்டுருக்கு பாருங்கள், கண்ணு விதையிலேருந்து வந்த கண்ணு. இது வந்து விதையிலேருந்து எடுத்த பலா, விதையிலேருந்து போட்டு உருவாக்கின பலா, நல்ல தரமான ரகங்களை தேர்வு செஞ்சு விதையிலேருந்து. இது தாங்க முழுமை பெற்ற மரமாக பல ஆண்டுகளுக்கு தண்ணி இயல்பாக நோய் எதிர்ப்பாற்றலோட அந்த தன்முனைப்போட அறிவு விழித்தலோட. ஏன்னா நோய் வந்தால் எதுக்கிறதுக்கு தெரியணும்ல. இப்போ நம்ம உடம்புக்கு சீக்கு வந்துன்னா உடம்பு தானே சீக்க கரையை தேதிரணும். வந்தால் அப்படியே படுத்துக்கிட்டோன்னா நாட்டுக்கோழிக்கு பொதுவாக எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கும், பிராய்லர் கோழிக்கு இருக்காது. ஏன்னா அது செயற்கை முறையாக வடிவமைக்கப்படுது. அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையை விதையிலேருந்து உருவாகிற உலகத்தில் கண்ணுக்கு எதுக்க தெரிகிற அவ்வளோ விதை புழு செடி புல் பூண்டு மரம் காடு உயிர்கள் எல்லாத்துக்கும் இயற்கையாக விதையிலேருந்து உருவாகிறதுனால தாங்க இவ்வளவு எதிர்ப்பாற்றலோட இன்னும் இயற்கைங்கிற பேரில் எல்லா உயிர்களும் பாதுகாப்பாக வாழ்ந்துட்டுருக்கு. அதை மறுத்து நவீன அறிவியலின் பேரால் நம்ம உருவாக்குற ரகங்களுக்கு எல்லாம் நம்ம துணை இல்லாமல் அதுகளுக்கு வாழவே தெரியல. இந்த மாதிரி அறிவியலை நம்ம வடிவமைக்கிறோம், அதிலேருந்து மாறி முழுவதுமாக நட்டவனை காப்பாற்றணும் சரியா. அந்த மாதிரிங்கிற அறிவியல் விழித்தலோட தமிழா அப்படிலாம் தான் அறிவியல் விழித்தலோட இருக்கணும் இருந்தான். இப்போ நம்ம இருக்காமாங்கிறது கேள்விக்குறி தான். தமிழா ஆடு வளர்த்தா அவன் ஆட்டுக்கு மருத்துவம் பார்க்கறதில்ல, பரண்மேலாம் ஆடு வளர்த்து உட்காந்துருக்கறதில்ல. நாய் வளர்த்தா கூட தமிழா நாட்டை நாயை பிடிச்சிட்டு தினமும் அலையிறதில்ல சரியா. தானாக தான் அது இப்போ இங்கேயே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நன்றியோட வாசல் காவை காத்துக்கிட்டே இருக்கும். ஊரெல்லாம் கிராமங்கள்லாம் இரவு நேர காவலர்கள்லாம் வேலை பார்க்கும். அது மாதிரி மாடு வளர்த்தா 100 மாடு 200 மாட்டாக ஒரே ஆள் மேய்ப்பாங்க. அவ்வளோ மாடும் வீட்டில் வந்து கறந்து கொடுத்துட்டே இருக்கும். அது யாரும் கருப்பம் தரிக்குமா தரிக்காதான்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி எல்லாமே தமிழை வளர்த்த எல்லாமே சுதந்திரமாக தாங்களை வாழ்ந்து தாங்களை பாதுகாத்துக்கிட்டு தன்னை வளர்த்த எஜமானியும் பாதுகாத்துது. இப்போ நம்ம அந்த அறிவியலேருந்து பின்னோக்கி போயிருக்கிறோம், அதை மீட்டெடுக்கணுங்கிற அடிப்படையில் விதையிலேருந்து உருவாக்குறோம் சரியா. இது விதையிலேருந்து உருவாக்கப்பட்ட பலாக்கண்ணு, விதையிலேருந்து உருவாக்கப்பட்ட மாங்கன்று. அந்த மாதிரி இந்த தோட்டத்தை வடிவமைச்சிருக்கோம். அடுத்ததாக இது வந்து எலுமிச்சை, விதையிலேருந்து உருவாக்கின எலுமிச்சை சரிங்களா. விதையிலேருந்து உருவாக்கின செடி வளர்ந்துட்டுருக்கு. இதுவும் பாருங்கள், விதையிலேருந்து உருவாக்கப்பட்ட எலுமிச்சை, விதையிலேருந்து உருவாக்கின எலுமிச்சை. இருந்தாலும் தோட்டக்காரங்க நிறையா வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நிறையா படிச்சிருந்தா எல்லா ரகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் நல்லது தானே அப்படிங்கிற எண்ணம் ஒன்று இருக்கும். இதுலேயும் ரெண்டு இருக்கட்டுமேன்னு அந்த மாதிரி ஒட்டுக்கண்ணு வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதோட வளர்ச்சியை இப்போ பார்க்க போகிறோம். எங்கே இருக்குங்க ஒட்டுக்கண்ணு? இது உள்ள இருக்குங்க ஒட்டுக்கண்ணு, தேடி எடுக்கிறாங்க. இருங்க, தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒட்டுக்கண்ணை பாருங்கள், நிறைய கிளைகளோட தரைமட்டத்திலேயே நிறைய கிளைகளோட இருக்கும். பக்கத்திலேயே பாதுகாப்புக்காக கத்தாழை வச்சா நல்லதுன்னு யாரோ சொல்லியிருக்காங்க, அதுக்காக கத்தாழை வச்சுருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் எங்கே எலுமிச்சை மரம் முளைச்சாலும் கத்தாழை மரத்தை சேர்த்துக்கிட்டு முளைக்கிறது இல்லை அது. ஆனாலும் இவங்க வந்து கத்தாழை வச்சா பாதுகாப்புன்னு நம்பி கத்தாழை வச்சுருக்கிறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த எலுமிச்சை கீழேயே நிறைய கிளைகளோடு நிற்கிது, அந்த எலுமிச்சை வேகமாக ஓங்கி வளருது. இது வந்து ஒட்டுக்கண்ணு. இது முன்னாடி வச்சிங்களா, அது முன்னாடி வச்சிங்களா? வேகமாக சொல்லுங்கள். இதாங்க முன்னாடி ஒட்டுக்கண்ணு முன்னாடி வச்சுருக்கீங்க. எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வச்சிங்க? 1 வருஷம். அது வச்சு எவ்வளோ நாளாகுது? 1.5 வருஷம் ஆச்சுண்ணா.
இது வச்சு 1.5 வருஷம் ஆகுதா? அது வச்சு எவ்வளோ நாள் ஆகுது? அது வச்சு இப்போ 3 மாதம் ஆகுதுங்க. ஆமாம், 1.5 வருஷம் ஆகுது இந்த கண்ணு வச்சு. இது ஒரு 2 அடி 2 அடி உயரம் இருக்கும் ஒட்டுக்கண்ணு. அப்படிதாங்க, வாங்கினதுலேருந்து 1.5 வருஷமாக அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் விதையிலேருந்து வாங்கின கண்ணு வச்சு 3 மாதம் ஆகுது, வாங்கியிருக்கிறாங்க. வாங்கும் போதே விதையில் வச்ச கண்ணு இவ்வளோ உயரத்தில் வந்திருக்குது, பார்க்கலாம் இதோட வளர்ச்சி. விதையிலேருந்து வர்ற கண்ணு சீக்கிரமாக லாபம் கொடுக்குதா, நீண்ட நாளைக்கு நிற்கிதா என்னங்கிறத தொடர் பதிவுகளில் சந்திப்போம். ஏன்னா லட்சக்கணக்கான விவசாயிகள் நம்பிக்கிட்டு இருக்கோம், வேளாண்மை துறைங்கிற ஒன்றும் வேளாண்மை அறிவியலையும் நம்பி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்ப காலத்தில் விதையிலேருந்து விளைச்சல், விளைச்சலேருந்து விதைங்கிற இடத்துல தான் நம்ம அறிவியல் இருந்தது. இப்போ ஒட்டுறாங்களை நோக்கி போயிட்டுருக்கோம். எது உங்களை பாதுகாப்பாக வாழ வைக்குது அப்படிங்கிறது உண்மையாகவே புரியணும். அப்படின்னா நம்ம ஒட்டுறகத்துக்கு எதிரின்னு பொருள் எடுத்துக்கக்கூடாது. பாதுகாப்பு எதுவோ, எது உங்களை நிம்மதியாக வாழ வைக்குமோ அதை நோக்கி போக வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லாட்டா நம்ம வாழ்க்கை அழிஞ்சிரும், நம்ம யார்கிட்ட போய் நஷ்டஈடு கேட்க முடியாது. இதுவும் விதையிலேருந்து உருவாக்கப்பட்ட கண்ணு, சரிங்களா? விதையிலேருந்து உருவாக்கப்பட்ட கண்ணு இது, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போவே 2-3 அடிக்கு இருக்குது. இதோட வளர்ச்சி விகிதம் நல்லாவே இருக்கும். தொடர் பதிவுகளில் மீண்டும் பார்ப்போம். ஐயா, இந்த கண்ணை வச்சு கரெக்டாக 5 மாதம் ஆகுதுங்கய்யா. இதுக்கு வந்து இன்ன வரையும் எந்த ஒரு மருந்துமே போட கிடையாது. மீனை மட்டும் மாசத்துல 2 டைம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், வேற எதுவுமே கிடையாதுங்கய்யா. களை எடுப்போம், வேற ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஆனால் கண்ணு வந்து வாங்கிட்டு வந்தப்போ இந்த அவ்வளோதான் எதுவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு 1.5 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு, நல்லாவே கண்ணு இருக்குங்கய்யா. ஓ, 15 மாசத்துல 5 மாசத்துல இது வந்து விதையிலேருந்து வாங்கின கண்ணு. விதையிலேருந்து வாங்க, ஒட்டு கண்ணு ஒன்று வாங்கி 1.5 வருஷம் ஆகுதுன்னு சொன்னீங்க, அப்படியே தான்யா இருக்கு. நல்லது, சிறப்பான தகவல், எல்லாரையும் வாழ வைப்பீங்க. வாங்க, உழவு கூட ஓட்டல போல இந்த தோட்டத்தை? நீங்க உழவுலாம் ஓட்டுறதே இல்லையா? ஓ, ஏன் ஓட்டுறது இல்லைங்க? உழவு ஓட்ட காசு இல்லையா உங்கள்கிட்ட? நம்ம உழவு ஓட்ட வேணான்னு சொல்லி ஞானப்பிரகாசம் ஐயா வந்து சொல்லிட்டாங்க, அதுலேருந்து அதை அப்படியே கடைபிடிச்சிட்டு இருக்கோம். வணக்கம்யா, இது நார்த்த, இது வந்து ஒட்டுக்கண்ணு. இது வாங்கிட்டு வந்தபோது மெலிசா தான் இருந்துச்சு, ஆனால் அதே எலும்புச்சி தோட்டத்தில் கண்ணு இறந்து போச்சுன்னு இதுக்கு அதுக்கு பதிலாக வச்சுருக்கோம். இது ஆனால் கொஞ்சம் கண்ணு வளர்ந்துருக்கு, நல்லா இருக்குங்கய்யா. இது ஒட்டுக்கண்ணில் 1-2 வளர்ந்தும் இருக்குது, வளர்ந்துருக்குங்கய்யா. எல்லா கண்ணும் ஆனால் வளர்ந்தா உங்களால் சொல்ல முடியல. வளரலங்கய்யா, இந்த நார்த்தை மட்டும் வளர்ந்துருக்கு. இது வந்து வேற ஒரு இனம், அது மட்டும் வளர்ந்துருக்கு ஒட்டுக்கண்ணில். அதுவும் தெரியறது இந்த கண்ணு வச்சு 5 மாசம் ஆகுதுங்கய்யா. இதுவும் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இது விதை கண்ணு தான், ரகலாம் கிடையாது. இதுக்கு எதுவும் மருந்துக்கு எதுவுமே போட கிடையாது. வாங்கிட்டு வந்தப்ப மெலிசா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப நல்லா மொத்தமாயிருக்கு. கண்ணு நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா இருக்கு, நிறைய கிளைகளோட வளர்ந்துருக்கு. விதையிலேருந்து வந்ததுதான், ஆனா விதையில நல்லா அடர்த்தி படர்ந்து வருது இல்லையா? ஒரு இலை கூட இல்லாம வெறும் குச்சி மட்டும் இருந்தது. நீங்க கூட சொன்னீங்க இது தமிழர் வேளாண்மைக்கு சவால் விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி என்னை கேக்குறாங்க மகா, அது அதோட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னது. நல்லது, நன்றி நன்றி. கடைசியா தென்னந்தோப்புக்கு வந்திருக்கோம், தெரியுதான்னு பாருங்கள். தென்னந்தோப்பு தெரியாது, இதில் தென்னை எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தா தான் தெரியும். இதில் இருக்குது தென்னை, 32 அடிக்கு ஒரு தென்னை, நாட்டு தென்னம்பளை வச்சுருக்கோம். மன்னிக்கணும், 40 அடி, இடையில ஊடு பயிர் வேணும், மரப்ப வகையில் கொண்டு வரணுங்கிறதாக 40 அடிக்கு ஒரு தென்னை வச்சுருக்குறோம். இந்த தென்னம்பளையெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லுக்காட்டுக்கு இடையில இருக்கும், ரொம்ப ஆழமான இடத்துல, மிக உயரமான புல்லுக்கு மேலே வந்திருக்கு. வச்ச எத்தனை மாதம் ஆகுது ஐயப்பன்? 5 மாதம். இந்த தென்னம்பளை வச்சு 15 மாதம் ஆகுதுங்க. இந்த தோட்டத்தில் குறுக்க யாரும் போகல, வண்டி ஓட்டல, வெப்பாத்தி குழி மட்டும் எடுத்துருக்குறாங்க. போன வருஷம் முளைச்ச புல் செத்து போய் கீழே இருக்குது, அடுத்த வருஷம் இப்போ புல் முளைச்சிருக்குது. இது திரும்பி செத்து தரைக்கு மேலேயே கிடக்கும், ஏன்னா உழவு ஓட்டினா மண்ணோட கலந்துடும், வெறும் மண்ணாக தான் இருக்கும். மறுபடியும் ஒரு வருஷத்தில் அந்த புல்லெல்லாம் மண்ணே தின்னுடும். இது வரைக்கும் பூமி தோன்றியதுலேருந்து உருவான மனித கூட்டத்திலேருந்து தாவரங்கள்லேருந்து விலங்குகள்லேருந்து எல்லாத்தையும் பூமியே சாப்பிட்டு அழிச்சிட்டு, அதானே உண்மை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பூமி சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி மண் உள்ள போடுற எல்லாத்தையும் மண் தின்னுடும். எல்லாரை விட அதிகமாக சாப்பிட்றது மண் தான். இதை நம்ம புரிஞ்சிக்கணும். அது மாதிரி இந்த தென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா
வச்சு 15 மாதம் ஆகுது இந்த வளர்ச்சியை பார்த்துக்கோங்க. பக்கத்தில் நெல்லுங்க வச்சு வைக்கும் போதே கொஞ்சம் கூட குறுத்து தான் இருந்தது. குறுத்தையும் மண்டை தள்ளி மூடிட்டு போயிட்டீங்க. உருந்தா பத்திரமா வாண்ணு. சில இடங்கள்ல புள்ள வந்து ஓலை பிரிய ஆரம்பிச்சுட்டு இது பாருங்க. செத்து போய் திரும்ப ரெண்டாவதா வச்சது இது நாட்டுப்புள்ள ரகங்கள்ல. இது எல்லாமே நாட்டுப்புள்ள. 36 மாதத்துலேருந்து 48 மாதம் காய்ப்பு துவங்குற நாள், தூங்குற நேரம். அதிலிருந்து குறைச்சலா ஒரு 60 வருஷத்துலேருந்து 100 வருஷம் நாட்டு மரம். சரியா, இதுதான் இதோட ஆயுள் காலம். காய்ச்சி கொட்டிக்கிட்டே இருக்கும். சரியா, அந்த மாதிரி அடிப்படையில் காய்க்க வைக்கணுங்கிறதா வச்சுருக்கோம். இந்த தோப்பு பூரா உரத்தை உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம். என்ன உரம்னா காடு. அதாங்க, நூற்றுக்கணக்கில் 1000 கணக்கில்னு கூட சொல்லலாம். அத்தனை விதமான தாவரங்கள், இந்த பலதானிய விதைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை விட நூற்றுக்கணக்கான தானியங்களை கலந்து போட்டது மாதிரி இந்த தோட்டம் பூரா பயிர்கள் தானாகவே செழித்து வளர விட்டுருக்கோம். வழவு ஓட்டில் வேற ஒன்றும் இல்லை. தென்னம்பிள்ளை வச்சு இல்லை, அடுத்தது காய் பறிக்க வா போகிறோம். தோட்டம் தானாக உரத்தை உற்பத்தி பண்ணிக்கும். அதாங்க தமிழர் வேளாண்மை. சரியா, தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.